الرحيم والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த ஈமானி உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குவைத் தவாசி தவ்வா அமைப்பினால் வாராந்தம் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெற்று வரக்கூடிய ரியாலோ சாலிகை தொடரிலே இன்றைய தினம் பாபு தக்வா இறையச்சம் சம்பந்தமான பாடத்திலே நாங்கள் நுழைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், 5 பாடங்களை பார்த்து பூர்த்தி செய்த நிலைமையில் 6வது பாடத்தில் கால் வைக்கிறோம். அல்லாஹ் எங்களை இறையச்சம் மிக்க, இஹ்லாஸ் மிக்க, பண்பாடு மிக்க, இறையச்சம் மிக்க, உலத்துய்மை மிக்க, அல்லாஹ் என்னை கண்காணிக்கின்றான் என்ற அந்த உணர்வுகளோடு செயற்படக்கூடிய நல்ல உள்ளங்களாக எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோட இறையச்சம் சம்பந்தமான பாடம். அதில் இமாமுனா நவீ ரஹ்மஹுல்லா அவங்க ஒரு சில வசனங்களை முதலாவதாக எங்களோடு பேசுகிறாங்க. ஒரு சில வசனங்களை போட்டுறாங்க. அல்லாஹு தஆலா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, ஈமா கொண்டவர்களே, அல்லாஹுவை நீங்கள் அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை எப்படி பயப்படணுமோ அப்படி நீங்கள் பயந்து கொள்ளணும். அவனை நீங்கள் பயப்படணும். எந்தெந்த உரிமைகளை கொடுத்து, எந்தெந்த தகமைகளை கொடுத்து, எந்தெந்த முறையில் எப்படி எப்படி பயப்பட வேண்டுமோ அந்தந்த முறையில் அப்படி அப்படி நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இமாம் கொண்டவர்களே, சூரா ஆல் இம்ரான் 102வது வசனம், அதை இமாமாக கோல் பண்ணுறாங்க. அடுத்தது, ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாஅதும், இயன்ற வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் இறையச்சத்தை கடைபிடித்து ஒழுகுங்க. சூரா தகாபுன் 16 அந்த வசனத்தையும் போடுறாங்க. சூரா அல் அஹ்சாப் 70வது வசனத்தை இமாம் அவங்க போட்டுறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமா கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ வகூலு கவுலன் சதீதா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்துக்கங்க. எந்த ஒன்று பேசுறாலும் தெளிவாக நீங்கள் பேசுங்க, தெளிவான வார்த்தைகளையே சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற 70வது வசனம் சூரா அல் அஹ்சாப். அந்த வசனத்தையும் இமாம் நபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க போட்டுறாங்க. உங்களுக்கு ஞாபகமிக்கும், நான் ஆரம்ப நாளே சொன்ன ஞாபகமிக்கும், ரியாலு சாலிஹின் ஒரு தனிச்சிறப்பு தான். அதாவது, முதலாவது தேவையான முக்கியமான ஒரு சில குர்ஆன் வசனங்களை போடுவாங்க. எல்லா வசனங்களும் முக்கியமானவை, அந்த 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 பாடத்தோடு சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்களை போடுவாங்க. இறையச்சம்னா அதுக்குள்ள வசனங்களை போடுவாங்க, அதுக்கு பின்னால் ஹதீஸ்களை போடுவாங்க. அந்த அடிப்படையில் இமாம் அவங்க அடுத்த வசனமாக போடுறாங்க, சூரா தலாக் 2:3, ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தசிப், யார் அல்லாஹ்வை உரிய முறையில் பயந்து அஞ்சி நடக்கின்றாரோ அல்லாஹு தாலா அவருக்கு ஒரு தக்க வழியை, வெளியாகி போறதுக்குள்ள தக்க வழி அல்லாஹு தாலா அவருக்கு ஏற்படுத்துவான். அவர் நினையா புறத்தால் எதிர்பார்க்காத மாதிரி சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு வாழ்வாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உணவு வசதியா, உறையுள் வசதியா, இட வசதியா, எல்லா வகையான ரிஸ்க் வசதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். இப்போ தெரியுமா, அல்லாஹ்வை அவன் அஞ்சுகின்ற நேரத்தில், அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சு நடக்கின்ற நேரம் அல்லாஹால அவனுக்கு அந்த வாழ்வாதார வழிகளை விசாலமாக்கி கொடுப்பான் என்ற அந்த வசனத்தையும் இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோல் பண்ணாங்க. அதே மாதிரி, இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லக்கும் ஃபுர்கானா, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடப்பீங்கன்னு சொன்னால் அவன் உங்களுக்கு நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய நல்ல நேரான பாதை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான். செய்யாத்திக்கும், உங்களோட தீமைகளை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னிப்பான். வயகிறக்கும் துனூபக்கும், அல்லாஹு தாலா உங்களோட பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிப்பான். வயகிற உங்களுக்கு அல்லாஹ் வயகிறக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பும் தருவான். வல்லாஹுல் ஃபத்லுல் அஸீம், அல்லாஹ் மகத்தான கொடையுள்ளவனாக இருக்கிறான் என்ற சூரா அன்ஃபால் 29வது வசனத்தை இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க போடுறாங்க. ஆகவே இந்த வசனங்களை போட்டதுக்கு பின்னால் இமாம் அவங்க ஹதீஸோட எங்களை இப்ப தொடர்புபடுத்துறாங்க. ஹதீஸ் அதுல இமாம் அவங்க சொல்ற நேரம், நபி சயீத் அல் குதிரி ரஸியல்லாஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், அபு சயீத் அல் குதிரி ரஸியல்லாஹு அன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை, இன்ன துன்யா ஹுல்வா ஹதிரா, உலகம் என்ற இந்த மாயை, உலகம் என்பது சுவையானது, பசுமையானது, பசுமையானது, டேஸ்டானது. பை இன்னல்லாஹ முஸ்தஹ்லிஃபக்கும் ஃபீஹா, அல்லாஹ் அந்த பூமியிலே, அந்த உலகத்திலே உங்களை ஹலீஃபாக்களாக, பிரதிநிதிகளாக உங்களை அல்லாஹு தஆலா வாழ்றதுக்கு வச்சிருக்கிறான். பயம் துர கைப்பத்தாங்களும், நீங்கள் எப்படி வாழ்றீங்க, எப்படி செயற்படுறீங்க, எந்த மாதிரி நடந்து கொள்றீங்கன்றத கண்காணிக்கிறதுக்காக அல்லாஹ் இந்த பூமிக்கு உங்களை பிரதிநிதியாக, அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இந்த பூமிக்கு அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான். ஃபத்தகுல்லாஹ் ஃபத்தகு துன்யா, உலகத்தை நீங்க பயந்துக்கோங்க. ஒத்தகு நிசா, பெண்களை நீங்க பயந்துக்கோங்க. பைன் அவ்வளவு ஃபித்னா பனி இஸ்ராயில் காரத் நிசா, பனி இஸ்ரவேலர்கள் முதலாவது ஃபித்னான்னு ஒன்று வந்தது வந்து பெண்களால தான்.
பனிஸ்ரவேலர்கள் முதலாவது பிரச்சனை சரிச்ச ஒரு குழப்பம் ஒரு ஃபித்னாண்டு வந்தது பெண்களால். ஆகவே நீங்கள் பெண்களை பயந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறாங்க, இமாம் நாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரியாது ஸாலிஹீன் போட்டாங்க. இந்த ஹதீஸில் வந்து ஹுல்வா ஹதிரா, பசுமையானது சுவையானது, பசுமையானது சுவையானது. இந்த விஷயம் என்னென்னா, ஒன்று கண், கண்ணுக்கு ஒன்று பசுமையாக இருக்கணும், அது நாவுக்கு டேஸ்டாக இருக்கணும், உள்ளத்துக்கு அது வந்து இதமாக இருக்கணும், பசுமையாக இருக்கணும். ஒன்று தெரியும், கண்ணும் உள்ளமும், கண்ணும் உள்ளமும் ஒன்றை தேடுமாக இருந்தால் அதில் நிச்சயமாக மனிதன் விழுந்துடுவான். ஒன்றை கண் பார்க்குது, இந்த கண் குளிர்ச்சி பச்சைரெல்லாம் வச்சுக்கிறார், பச்சை பசேல் என்ற அந்த பச்சை அல்லாஹத்தில் கண்ணு குளிர்ச்சி வச்சுக்கிறார். பாருங்க, நாங்கள் நூரலியாவா அல்லது அக்கலையா அல்லது நாங்கள் பேராதினியா எங்கேயோ நாங்கள் போகிறோம் என்றால் மெயின் என்ற பசுமையை தேடி போகிறோம். மரக்கறி வகைகள் எல்லாம் அடுக்கி வச்சுக்கிறதுனா பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷம் என்ன, பச்சைக்குத்தான் அந்த பச்சை எல்லாத்தோட குளிர்ச்சியை வச்சுக்கிறாங்க. அப்ப உலகம் பசுமையான டேஸ்டானது, உணவு வகை டேஸ்ட் அது வந்து மார்க்கம் தடுக்கல, இது கசப்பா இருக்கு, இது புளிப்பா இருக்கு, இனிப்பா இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்குது, இது அப்படி டேஸ்டா இருக்கு, இப்படி சுவையா இருக்கு, இந்த சுவைகளை தான் விரும்புது, இது ஓகே. ரசூல்லா விரும்பினாங்க தேன்பானி விருப்பத்துக்குரியது, அதே மாதிரி பால் விருப்பத்துக்குரியது, ரசூல்லா குடிச்சாங்க பருகினாங்க, அதை எங்களுக்கு இடம் காட்டி தந்தாங்க, அது ஓகே. இது ஹலிரா பசுமையானதுன்றது வந்து என்னென்னால் உண்மையிலே அந்த உலகம் என்ற மாய, உலகம் என்பது பச்சை பசையல் என்று இருக்கக்கூடியது, வேளாண்மைகளா தென்னையா பயிர்ச்சைகளா பச்சைகைகளா தேயிலையா எது எடுத்தாலும் அது பச்சை பசையல் என்று இருக்கு. இது உள்ளத்தை அப்படியே கொள்ளை கொள்ளக்கூடியதா அந்த பச்சை இருக்கு. இப்ப எல்லாம் அடுத்தது சொல்றாங்க, உங்களோட கண் இதை தேடும், உங்களோட உள்ளம் அதை ஆசை வைக்கும், உங்களோட கண் பச்சையை தேடும், உங்களோட உள்ளம் அதை ஆசை வைக்கும். இப்ப ரசனா சொல்றாங்க, நீங்க வாழுங்க பிரச்சனை இல்லை, ஆனால் ரசனா தெளிவுபடுத்துறாங்க, அல்லாஹ் உங்களை இந்த பூமிக்கு வாழ அனுப்பி இருக்கிறான், எப்படி நீங்க வாழ்றீங்கன்றத பாக்குறதுக்காக, எப்படி நீங்க செயற்படுறீங்கன்றத பாக்குறதுக்காக. இது என்ன தெரியுமா சொல்லுது, மன இச்சையை விட்டும் மனதை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்கு கட்டுப்படுறீங்களா, அல்லாஹ்க்கு கட்டுப்பட்டு வாழ்றீங்களான்றது எல்லாம் பாக்குறான். ஹவா, இந்த ஹவா என்பது ஏமாத்திடவானாம். ஷைத்தான் அவன் ஏமாற்றவன், அவன் உங்களை அல்லாவை விட்டும் உங்களை அவன் ஏமாத்திடவானாம், உங்களை அல்லாவை விட்டு உங்களை ஏமாத்தி வழிகேட்டு கொண்டு போய் விடவானாம். பசுமையான உலகத்துல அல்லாஹ் உங்களை பசுமையாக வாழ்றதுக்கு வச்சிருக்கிறான், உங்களை பிரதிநிதியாக ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் பயந்து நீங்க ஹலால ஹலாலாக ஏற்று ஹராத்த ஹராமாக ஏற்று நீங்க வாழ்ந்து கொங்கன்றது அல்லாஹுல குர்ஆன்ல தெளிவுபடுத்திட்டு நாங்க பார்க்கிறோம். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றான், அல்லாஹ் பயந்துக்கோங்க, வத்தகுன்னிசா பெண்களை பயந்துக்கோங்க. இங்க அல்லாஹ்வுடைய சரளாசமாக வந்து எனக்கு இந்த உலகம் இன்பமானது, இந்த உலகம் எனக்கு மெருகூட்டப்பட்டிருக்குது, பெண்கள் எனக்கு விருப்பத்துக்குரியவங்க, வாசனை திரவம் எனக்கு அத்தர் எனக்கு விருப்பத்துக்குரியது. இது எதை சொல்லுது என்றால், உலகத்தை அல்லாஹு தஆலா ஜீனா அலங்காரமாக அல்லாஹ் வச்சுக்கிறான். இது ஜீனல் இன்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் இந்த உலகத்தை ஜீனத்தாக ஆக்கி இருக்கிறார், அலங்காரமாக ஆக்கி இருக்கிறார். இப்படி ஹுப்பு ஷஹவாத் மின்னிசா பெண்கள் இச்சையூடாக, பெண்களை விரும்புவதனூடா இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா அவங்களுக்கு அலங்காரமாக ஆக்கி தந்திருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்க உலகத்துல வாழுங்க, பசுமையா வாழுங்க, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குதா, ஒன்று ரெண்டு மூணு நாலு திருமணம் முடிச்சு ஹலால நீங்க வாழுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க மறக்காதுங்க, நீங்க பெண்களை பயந்துக்கோங்க. என்ன பைன் அவ்வளவு ஃபித்னா, பனீஸ்ர வேளர்கள் முதலாவது ஃபித்னா, முதலாவது பிரச்சனை வந்தது அது பெண்களால தான். இது ரசம் என்ன தெளிவா சொன்னாங்க, மா தரக்து பாதி ஃபித்னா அதர் அலர் ரிஜால் மினன் நிசா,
இந்த மௌத்துக்கு பின்னால எனக்கு பின்னால நான் இந்த உலகத்துல விட்டு செல்லுகின்ற ஃபித்னாக்கள்ல ஆண்களுக்குள்ள மிக பயங்கரமான ஃபித்னா பிரச்சனை என்னன்னு சொன்னால் அது பெண்களால் வரக்கூடிய பிரச்சனை சொன்னாங்க. இந்த ஹதீஸ் எங்களுக்கு முக்கியமாக சொல்லி தரக்கூடிய செய்திகள் என்னென்னு நான் பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஹதீஸ் எங்களோட பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு நான் பார்த்தோம்னு சொன்னால், உலகம் பசுமையான டேஸ்டானது, அல்லாஹ் எங்களை இந்த பூமியில பிரதிநிதியாக ஹலால ஹலாலாக ஹராத்த ஹராமாக ஏற்று பின்பற்றி வாழ்றதுக்கு பிரதிநிதியாக இந்த உலகத்துக்கு அல்லாஹ் எங்களை அனுப்பி வச்சிருக்கிறான். இந்த உலகத்துல வாழ்ற நாங்க உலகத்தை பயந்துக்குள்ளோன்னு வந்த அலங்காரங்களை நாங்க ஏற்றுக்குள்ளோன்னு, ஆனா அந்த அலங்காரங்களை மதிமயங்கி பேசிடாம அல்லாஹ் பயந்து வாழணும், பெண்கள் விஷயத்திலே நாங்க இங்க எச்சரிக்கையா வச்சுக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க, நாங்க வாழுகின்ற காலத்தில் அல்லாஹ்வை பயந்து இந்த நபிமொழி சொல்லக்கூடிய செய்திகள் எங்க வாழ்க்கையில ஏற்று இறைவன் விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ்ந்து மடியக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை பெறுவோம். வல்லவ ரபுல் ஆலமீன் எல்லோரும் பிறந்து கொள்வானாக. அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்